ருத்ராணாம் சங்கரஶ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷ ரக்ஷஸாம் வசூனாம் பாவகஶ்சாஸ்மி மேருஷிகரிணாமஹம். ருத்ராணாம் 11 ருத்ரர்கள் இருக்காங்க. 14 இப்போ ருத்ர ஜபத்தில் பூஜை பண்ணுறோமே, அப்புறம் வந்து சிவன், சம்பு, விஜயன், மகாதேவன், நீலலோகிதன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய 11 ருத்ரர்கள். அதில் வந்து நான் சங்கரனாக இருக்கிறேன். சங்கரன், பீமன், விஜயன், நீலலோகிதன், பவோத்பவன் இப்படிலாம் சொல்கிறது. ஏகாதச ருத்ரர்களுள் நான் சங்கரன், 12 ஆதித்யர்களுள் நான் விஷ்ணுன்னர். ஆக விஷ்ணுவாகவும் நான் இருக்கிறேன். இந்த சகுண பிரம்மன் தான் சொல்கிறது, விஷ்ணுவாகவும் நான் இருக்கிறேன், அப்புறம் சங்கரனாகவும் நான் இருக்கிறேன். சங்கரனாக என்ன தியானம் பண்ணு, முதல்ல விஷ்ணுவாக தியானம் பண்ணுன்னார், இப்போ இங்கே சங்கரனாக தியானம் பண்ணு. ருத்ரர்களுள் யக்ஷரக்ஷசாம் வித்தேஷா, யக்ஷரக்ஷஸ்னு யக்ஷகணங்கள் ரக்ஷகணங்கள்னு அர்த்தம். இவங்கள்லாம் ஒரு விதமான குரூப் ஆஃப் தேவதைகள். யக்ஷஸ்ஸு ரக்ஷஸ்ஸு, நீங்கள் கேரளாவில் பார்த்தா தனியாக யக்ஷஸ்ஸு ரக்ஷஸ்ன்னு தனி சன்னதி வச்சுருவான். சின்னதாக இருக்கும், ஒரு மேடை கட்டி அது மேலே ஏதோ ரெண்டு கல் வச்சு, இது வந்து யக்ஷஸ்ஸு, இது ரக்ஷஸ்ஸு, இது ஜேஷ்டா தேவியும்மா, மூதேவி ஆகும் அது. ஜேஷ்டா தேவி அதையும் பூஜை பண்ணுறான், எதுக்குன்னா வந்துவிடாதுன்னு. ஜேஷ்டா தேவி அந்த கோயிலெல்லாம் ஒரு கார்னரில் இருக்கும், ஒரு மேடையில் வச்சு வச்சுருப்பான். இங்கே நம்ம தேச தமிழ்நாட்டில் கிடையாது அது. அது இந்த கோவில் சில்பசாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரங்கள்லாம் அதுக்கெல்லாம் ஒரு ஸ்தானம் உண்டு. அவங்களையும் மரியாதை பண்ணிவிட்டால் வம்பு வராது அப்படின்னா அங்கே வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல யார் வித்தேஷகான்னா வித்தம்னா பணம், ஈஷகான்னா தலைவன், பணத்தின் தலைவன் யாருன்னா குபேரன். அவனுக்கு பேர் வித்தேஷா. குபேரனா என்ன தியானம் பண்ணுங்கிறார். குபேரங்கிட்ட செல்வம் இருக்கிறதுனால குபேராஜ வைஸ்ரவணாய மகாராஜா ஜனமஹா, அவனுக்கு தான். அவனுக்கு இன்னொரு பேர் வைஸ்ரவணன், க்ஷத்ரம் க்ஷத்ரம் வைஸ்ரவணஹா. ஆகல வைஸ்ரவணாய, அது ஆக்சுவலாக அது குபேரனுக்கு சொல்கிற நமஸ்காரம். ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாஹினே நமோ வயம் வைஸ்ரவணாய குர்மஹே, வைஸ்ரவணாய வயம் நமஹா குர்மஹே, வைஸ்ரவணனுக்கு நாங்கள் நமஸ்காரத்தை பண்ணுகிறோம். சமே காமான் காம காமாய மஹ்யம் சஹா காமான் மஹ்யம் மே, அதாவது செல்வங்களையெல்லாம் விரும்புகின்ற எனக்கு, புலனின்பப் பொருள்களை விரும்புகின்ற எனக்கு காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது. காமேஸ்வரஹா, காமேஸ்வரஹான்னா அவன்தான், நினைச்சதெல்லாம் அடைய முடியுங்கிறதுனால ஸ்ரவணஹா காமேஸ்வரஹா. காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது, வைஸ்ரவணஹா காமேஸ்வரஹா ததாது, மஹ்யம் ததாது காமான் ததாது மே காமான் ததாது, இதான் அர்த்தம் அதுக்கு. அது தெரியாமல் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், சுவாமிக்கே காட்டுறான். நான் இங்கே நான் சொன்னால் காட்ட விட சொல்ல விட மாட்டேன். சில சமயம் பயங்களுக்கு வேறு தெரியாது போவோம், அதுதான் சொல்லுவான். எல்லாம் சிவபரமாக இருக்கிற நமஸ்தே அஸ்து ருத்ரன் ருத்ர நமஸ்தே அஸ்து விஸ்வேஸ்வராய சொல்லு, நமோ ஹிரண்யபாகவே சொல்லு, ஈசான சர்வ வித்யானாம் சொல்லுப்பா, இந்த சோமோவா ஏதஸ்ய ராஜ்ய மாதத்தே, இந்த மந்திரங்கள்லாம் இருக்குது, இதுதான் தெரியும் அவங்களுக்கு பாவம். அதெல்லாம் வந்து அரசனை பார்த்து சொல்கிறது. சோமோவா ஏதஸ்ய ராஜ்யம் ஆதத்தே யோ ராஜாசன் ராஜ்யோவா சோமேன யஜத்தே, சோமயாகம் தேவசுவா மேதானி ஹவீகும்ஷி பவந்தி அப்படி சொல்லி இந்த மந்திரங்கள்லாம் சுவாமி தீபாவளி காட்டுறாங்க. இங்கே சொல்கிறது வித்தேஷா, வித்தேஷானா வித்தஸ்ய ஈஷா செல்வத்தின் தலைவன் அழகேஸ்வரன். இவனை தான் அழகேசன்கிறது. அந்த லா வந்து பள்ளிக்கூடத்துக்கு போடுற லா, அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. இப்போது யாரெல்லாம் இடையினம் வெள்ளினம் மெல்லினம் வல்லினம் ஒன்று சொன்னால் அவனுக்கு எல்லாம் ஒரே இனமாக தான் இருக்குது. ஆக என்னால் என்னென்னா அழகேசன் தான்.
பண்ணினார். அவன் தான் யக்ஷரக்ஷஸில் ரொம்ப பவர்ஃபுல் ஆளும் குபேரன். அதனால் குபேராய பலிம் ததாதி, அவன் வந்து வடக்கு திக்கில் இருக்கக்கூடிய மடுபாகத்துக்கு அவனுக்கு தலைமை பொறுப்பு இருக்குது. அதெல்லாம் நிறைய சாஸ்திரங்களை பார்த்தா வந்துட்டே இருக்கும். ஆக இந்த குபேரனாக என்னை தியானம் பண்ணு. வசூனாம் பாவகஷ்டாஸ்மி, அஷ்ட வசுக்கள் இருக்காங்க. அந்த வசுக்களில் அக்னியாக இருக்கிறார், அக்னி ஒரு வசு. பீஷ்மர் இந்த அஷ்ட வசுக்களில் ஒருத்தர்னு சொல்லுவார்கள். அதில் வசூனாம் பாவகா, பாவகான்னா பாவனம் கரோதீதி பாவகா, அக்னிக்கு பாவகான்னு ஒரு பேர். அஸ்மி சிகரிணாம் அகம் மேருகு அஸ்மி, உச்சி நிலையுடைய அதாவது மலை உச்சியில் நான் மேருவாக இருக்கிறேன். இந்த மேருங்கிறது வந்து சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க கைலாச பர்வதம்னு, இப்போ நம்ம பார்க்குறோம் மானசரோவர்கிட்ட, அது இல்லை, நார்வே. நார்வே தான் அந்த என்னது அந்த செவன், இப்படி சூரியன் இப்படி வந்து இப்படி போகும். மார்னிங் டு நைட்டு பார்த்தா, இப்போ ஏதோ ரீசெண்டாக ஒன்று சொல்கிறாங்க அமெரிக்காவில் ரெண்டு சூரியன் தெரிஞ்சுதுங்கிறான். அங்கே வந்து வேதத்தில் சொல்கிறது சப்த சூரியாதி வமனு பிரவிஷ்டாக, ஏழு சூரியன்கிறது வேதமே சொல்கிறது. சப்த திசோ நானா சூரியாக, ஏழு திசைகளும் பல சூரியன்கிறது. இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் ரெண்டு சூரியன் தெரிஞ்சதுன்னு பெரிய விஷயம். இப்போ படமெல்லாம் போட்டு எல்லா பக்கம் போயின்ட்டுருக்கு. ஏதோ தெரிஞ்சு போயிடுத்து வச்சுங்க. ஆனால் அந்த நார்வே தான், அதை பற்றினெல்லாம் ரிசர்ச் பண்ணிலாம் எழுதியிருக்காங்க. நம்ம பாலகங்காதர திலகர், லோகமானிய பாலகங்காதர திலகர் இந்த இதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கார். நிறைய புஸ்தகங்கள் இதை பற்றி இருக்கு. நார்வே தான் மேரு. கச்சந்த மகாமேரும் ஏகஞ்சா ஜகதம் பிராஜபடர பதங்கா நிகனே திஷ்டன் ஆதபந்தி, மிட் நைட்ஸ்லாம் சொல்லியிருக்கு வேதத்தில். தஸ்மா திக தப்த்ரிதபாக. அதனால் மகாமேரு யாத்திரைன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது நம்ம லைப்ரரியில், இருக்கு எங்கே போய் இருக்கணும். சும்மா சின்ன புஸ்தகம்தான், அனந்த கிருஷ்ண சாஸ்திரின்னு. அந்த காலத்தில் 1930s திருநெல்வேலியிலேருந்து ஒரு பிராமணர் போயிருக்கார். அங்கெல்லாம் கப்பலில் ட்ராவல் பண்ணியிருக்கார் ரொம்ப ஆச்சாரமாக. அதை பற்றி ஒரு எழுதியிருக்கார். அவர் எழுதினதை அவர் எழுதி சித்வானந்த சுவாமி ராமகிருஷ்ண விஜயத்தில் போட்டிருக்கார். அந்த காலத்தில் 1930s எல்லாம் போட்டிருக்கார். ராமகிருஷ்ண விஜயத்தில் சித்வான் சுவாமி ஆசிரியராக இருந்தார் கொஞ்ச காலம். அப்போ அந்த அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் புஸ்தகம் போட்டு அதெல்லாம் இருக்குது பார்த்தா தெரியும். எதுனா சிகரிணாம் அகம் மேருகு அஸ்மி, இந்த மேரு மலையைத்தான் வச்சு கடைஞ்சாங்கம்பாங்க மந்தர இதை பார்க்கடலை. வடவரையை மத்தாக்கி வாசுகையை நானாக்கி அப்படி சொல்கிற வழக்கம். இதெல்லாம் புராண கதைகள்லாம் தெரியணும். நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் இந்த குளோரியெல்லாம் திங்க் பண்ண முடியும். சிலதெல்லாம் நமக்கு சூரியன் தெரியும், சந்திரன் தெரியும், நட்சத்திரங்கள்லாம் தெரியுது. ஆதித்யர்களுள் நான் விஷ்ணுன்னா அந்த துவாதச ஆதித்யர்கள், அப்புறம் வேதம் சாம வேதத்தை பற்றி தெரியணும். சாம வேதத்தில் இருக்கக்கூடிய ஸ்வரங்கள் என்ன, இது நாலு ஸ்வரத்தை ரெண்டு ஸ்வரம் கூட்டுறது, ஆறு ஸ்வரம், ஏழு ஸ்வரம் கிடையாது சாமவேதத்தில். நம்ம சங்கீதத்தில் தான் ஏழு ஸ்வரம் இருக்குது, சாரிகம பதனிசா. அதெல்லாம் தெரியணும், அப்போ தான் அதை ரசிக்க முடியும். சிகரங்களுள் நான் மேருவாக இருக்கிறேன், அதாவது உச்சி மலை, உச்சி நெடிதுயர்ந்த மலைகளில் நான் மேருமலையாக இருக்கிறேன். இந்த மேருமலையை வச்சு தான் ஸ்ரீசக்கரமே கொண்டு வருது. அஷ்டா சக்கரா நவத்வாரா தேவானாம் பூரயோத்யா, நான் அங்கங்கே யாருக்கா படிச்சிருந்தா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். எட்டு சக்கரம் ஒன்பது துவாரங்கள், நம்ம சொல்கிறது ஆறு சக்கரம்தான் வேதம், எட்டு சக்கரம் சொல்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தத்துவங்களெல்லாம் வர்ணிக்கிறது நான் சும்மா தகவலுக்காக சொல்கிறேன், ரொம்ப டீட்டெயிலெலாம் சொல்லலை.